மற்றும் ஒரு அண்மை செய்தி. சென்னை மெரினாவிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மெரினாவில் பலத்த காற்றும் வீசி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அஜய் வழங்க கேட்கலாம். அஜய், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் காரணமாக சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. பொதுவாக வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது இன்று புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில, நாகப்பட்டினத்திலிருந்து திருவள்ளூர் வரையில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஆனால் வழக்கத்திற்கு மாறாக பட்டினப்பாக்கம், மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் 6 முதல் 12 அடி வரை அலை சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில, இந்த பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் கடல் அலைகளில் குளிக்க வேண்டாம் என பேரிடர் மீட்பு படையினரும் தெரிவித்திருந்தனர். ஆனால் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் அந்த அலை கடல்களில் குளித்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த அலை சீற்றத்தை பொறுத்தவரையில 6 அடி முதல் 12 அடி வரை மிக உயரமாக வரக்கூடிய காட்சியையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இந்த இன்று உருவாகக்கூடிய இந்த செங்கல் புயலின் காரணமாக தொடர்ந்து இந்த அலை சீற்றம் என்பது 30ஆம் தேதி வரை வரவிருக்கக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடும் எனவும், 30ஆம் தேதி வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் அறிவித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அஜய்.